இந்த சாதியம் பற்றிய ஒரு பிரச்சனை என்கின்ற போது இது ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆயிரக்கணக்கான வருடங்களை ஆயிரம் வருடங்களை தொட்ட ஒரு பிரச்சனை இது. இன்றும் அது இன்னும் வந்து அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதிரியாக அந்த உயிர் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்த காலங்களிலே வந்து இந்த இதை பற்றி பேசுகின்ற சூழல் இருக்கவில்லை. ஏனெனில் யுத்தம் வந்து அவ்வளோ மிக கொடூரமாக நடந்து கொண்டிருந்தது. 30 வருட யுத்தத்தில் வந்து சாதியை வந்து எல்லோருமே போட்டு புதைச்சி அதை வெளியிலே தெரியாத வண்ணம் தங்களை உள்ளுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த விடயங்கள் 2009 பின்னர் வந்து மெல்ல மெல்லமாக பாம்புகள் புத்துக்களிலிருந்து வெளியில் வாரது மாதிரி வந்து இந்த சாதியம் வந்து பலவிதமான வடிவங்களிலே வந்து இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதியம் இன்றைக்கு நிலைப்பெற்றிருப்பதற்கு அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் இந்த சாதியத்தை காப்பாற்றுவதற்கு மிகவும் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அங்கிருக்கக்கூடிய கோயில்கள், அங்கிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், பலவிதமான அமைப்புகள் இங்கே வந்து ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய, ஐரோப்பாங்கிறது கனடாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், அதிலும் குறிப்பாக வடக்கை சேர்ந்த தமிழர்கள் வந்து அங்கு தங்களுடைய ஊருக்காக செய்ய வேண்டிய ஊர் சங்கங்கள் இருக்கின்றன. இங்கே எல்லா ஊர்களும் ஊக்கமான சங்கங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றன. அது எந்த சாதி இந்த சாதி என்றதில்லை, எல்லா சாதிக்கும் அங்கே சங்கங்கள் அமைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாதிகளுக்குரிய கோயில்கள் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கோயில்கள் வந்து இப்போ அழகாக கோயில் கோபுரங்களாக கட்டப்பட்டு மிகவும் வர்ணங்களால் சூடப்பட்டு மிக அழகாக தெரிகிறது. ஆனால் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கைகாலின்றி காலின்றி கையின்றி உணவின்றி பட்டினியாகவும் மிகவும் கீழ்மட்ட விளிம்பு நிலை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை வந்து எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து இந்த சாதியை தொடர்ந்து கட்டமைப்பதற்கும் அதை காப்பாற்றுவதற்குமான வழிவகைகளை அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை அங்கு நின்று நாங்கள் நேரிலே பார்க்கிற போது தெரியும். அங்கே எப்படிப்பட்ட நிலைமைகள் அந்த அது அங்கே நடக்கிற குற்றவியல் சம்பவங்களுக்கு பின்னாலும் இல்லை இந்த சாதிய குற்றவியல் சம்பவங்களுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய பலம் எது என்று கேட்டால், பொருளாதார பலம் மிகவும் வருகிறது. அந்த பொருளாதார பலம் எங்கிருந்து வருகிறது என்றால் வெளியிலிருந்து தான் வருகிறது என்று அங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2009 பின்னர் தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்லப்போகிறேன் என்றனால், அது நான் முதலில் சொன்னது போல அந்த 30 வருட யுத்தத்திற்குள் நாங்கள் இதை பற்றி பேசி எந்தவித பயன் கிடைக்கப் போகாது. இந்த 2009 யுத்தம் முடிந்த பின்னரே இந்த பிரச்சனை உருவாகிறது. சரணடைந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு பிறகு அங்கு வந்து முள்ளுக்கம்பி வேலிக்குள் அடைக்கப்படுகிறார்கள். அங்கு அடைக்கப்பட்டதிலிருந்தே மெல்ல மெல்லமாக இந்த சாதியம் தன்னை இனங்காட்டிக் கொள்கிறது. அங்கு அந்த முள்ளுக்கம்பி அந்த 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 இராணுவத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டு வளவுக்குள்ளேயே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. ஒருவருக்கு காலையில் உணவு கொடுக்கப்படுக்கிட்டால் பெற்ற கடைசி ஆளுக்கு போய் செய்வதற்கு வீட பின்னேரம் 6 மணிக்கு தான் ஜப்பா காலையிலேருந்து பின்னே 6 மணிலேயும் அவர் பட்டினியோடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்றால் அந்த இராணுவம் சாப்பாடு கொடுக்கும்போது ஒவ்வொருவராக வரிசையாக கொடுக்கும்போது அந்த நேரத்தை காலத்தை எல்லாம் வந்து அவர்கள் கணக்கெடுக்க முடியாமல் அந்த தாமதங்கள் ஏற்படுகின்றன. ஆகவே வந்து அதுக்கு பின்னர் மக்களினுடைய பசியை ஒரு பிரச்சனையாக கொண்டு போன போது வந்து அவர்கள் சொன்னார்கள் வந்து, சரி 50-50 பேராக நீங்கள் ஒரு சாமானை தருகிறோம், நீங்கள் 50-50 பேராக நீங்கள் சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்கின்ற போது அங்கே வந்து அந்த 50 பேர்களை இணைத்து விடுகிற போது அங்கேருந்து பிரச்சனைகள், ஐயோ இவையோடு சேர்ந்து நாங்கள் சமைக்கிறதா, இவை வேறையாக்கள் நாங்கள் வேறையாக்கள் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து ஆரம்பித்த அந்த சாதிய உணர்வு இன்றைக்கு இன்னும் மெல்ல மெல்லமாக மேலோங்கி மேல்மட்டத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதை பல ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களோ எல்லாத்தையும் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ யாருமே வந்து அதை கண்டுகொள்வதில்லை, அதை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. உதாரணத்துக்கு சொன்னால் வந்து 2015 ஸ்ரீமுருகன் வித்தியாலயம் என்கின்ற ஒரு ஏடாலையில் இருக்கக்கூடிய பாடசாலையிலே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து கல்வி கற்கின்ற அந்த பாடசாலை அதிகமாக கற்கின்ற பாடசாலையை வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே வந்து நஞ்சு ஊற்றப்பட்டிருந்தது. அந்த நஞ்சு ஊற்றப்பட்ட செய்தி வந்து ஓரளவுக்கு வெளியிலே வந்துச்சு. அந்த செய்தி வந்து அப்படியே அந்த குடித்த மாணவர்கள் வந்து ஆஸ்பத்திரியை போய் ஒருத்தர் மரணிக்கவில்லை, ஆனால் எல்லோருமே வந்து வாந்தி எடுத்து உயிருக்கு போராடி தப்பியவர்கள். அதுக்கு பின்னால் இருந்தது வந்து அதுக்கு பின்னாலும் அந்த சாதியம் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை சாதிய பிரச்சனையாக வெளியில் சொல்லப்படாமல் வேறு விதமான
பாசைகளால் வந்து அந்த பிரச்சனை மூடி மறைக்கப்பட்டது. ஆனால் நீண்ட காலத்துக்கு பிறகுதான் இல்லை அது உண்மையில் நடந்தது வந்து அந்த 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 பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் வந்து அந்த பள்ளிக்கூட கிராமம் வந்து ஏழாறு இழைக்கக்கூடிய அந்த கிராமம் வந்து சிறுமுருகன் அல்லது அதிகமானவர்கள் வந்து அந்த அவர்கள் படித்து அவர்கள் தான் படித்தார்கள். அதை இவர்கள் அவர்கள் மேலே உள்ள கோபத்தில் தான் ஊற்றினார்கள் என்கிற விஷயம் வந்தது. நீங்கள் பரிசே பத்திரிகைகள் எதுவுமே நாங்கள் வரவில்லை. ஆனால் நாங்கள் வடிவங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து அந்த செய்தியை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். பின்னர் 2017 மே மாதம் ஆரம்பிக்க போகிற போராட்டம் வந்து நாங்கள் சொல்லிக்கு புத்தூர் மயான பிரச்சனை. புத்தூர் மயான பிரச்சனை வந்து புத்தூர் மயானத்தை சுற்றி வந்து இன்றைக்கு மக்கள் குடியேறிவிட்டாங்க. இவர் சொன்னது போல் வந்து மயானங்களை சுற்றி எப்போதுமே வந்து விளிம்பிநில மக்கள்லாம் வாழ்வார்கள். ஒரு பணக்காரர்கள்லாம் போய் சுடலைக்கு பக்கத்தில் இருக்க மாட்டான். காணியற்றவன் காணியில் வாங்க வழி இல்லாதவன் ஏழைகள் தான் வந்து சுடலையை நோக்கி தங்களுடைய வீடுகளை நகர்த்தி கொண்டு போவதாக அவர்களுக்கு இன்னொரு பிள்ளை வந்தால் அந்த சுடலை நோக்கி தான் போக முடியும். வேறு இடத்து போவதற்கான பொருளாதார பலம் அவர்களிடம் இருக்காது. ஆகவே சுடலையை நோக்கி அந்த மக்கள் போகும் போகிற போது அந்த சுடலையிலே வந்து எடுக்க சொல்லி அந்த மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த சுடலை நாங்கள் எடுக்க மாட்டோம், இது காலங்காலமாக எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் இருந்து வருகிற இந்த சுடலை, ஆகவே நாங்கள் இதை எடுக்க மாட்டோம் என்று அவர்கள் இதுக்காக எதிர்க்க எதிராக வந்து தொடர்ச்சியாக 3 ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அது ஒரு தினசரி வந்து மக்கள் வாசியசாலை கலைமகள் வாசியசாலைக்கு முன்னால் இருந்து தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். 2017 வரை அந்த ஒரு 2017 மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையும் அந்த போராட்டம் நடந்து அதற்கு பிறகு அந்த மயானத்தை பூட்டி சுவர் கட்டப்பட்டது. அதை நீங்கள் பலர் அறிந்திருக்கலாம். அதுவும் நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டிலும் வடு வெப்சைட்டில் நாங்கள் அதை வெளியிட்டிருந்தோம். அதே 2018 அதே மாதம் வந்து ஏசிபி மூலம் வந்து 2018 வந்து ஏசிபி இயந்திரத்தின் மூலம் வந்து தேர்ந்தெடுத்தார்கள். அது ஓரளவுக்கு வெளியிட செய்தி வந்தது. முழு அளவுக்கு அது வரவில்லை. அதுவும் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அதையே அதை பற்றி எந்த விதமாக அதற்கான ஒரு எந்த கட்சிகளுமோ எந்த தேசிய கட்சிகளாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கலாம் யாருமே வந்து ஒரு கண்டனம் கூட அதை தெரிவிக்க, ஏன் ஏசிபி இயந்திரத்தின் மூலம் தேர்ந்தெடுத்தீர்கள் அது அதுக்கு என்ன காரணம் என்று யாருமே கேட்டதில்லை. ஆனால் நடந்தது என்ன, அந்த தேர் வந்து கட்டப்பட்டு வெளிநாட்டவர்களுடைய நிதியுதவியில் வந்து கட்டப்பட்டு அதை வந்து பரீட்சத்தை பார்க்கும்போது அந்த தேர் வந்து எல்லா இன மக்களாலும் எடுக்கப்பட்டது. ஆனால் தேர் திருவிழா என்று வந்து அந்த கடைசி திருவிழாவிலே தேர் எடுக்கப்படும் போது இந்த சமூகத்துக்கு வடம் தொடக்கூடாது என்கின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அந்த வடம் தொடக்கூடாது என்ற பிரச்சனை வருகிற போது என்ன செய்யலாம் என்று யோசித்த பின்னர் தான் ஏசிபி இயந்திரத்தின் ஊடாக வந்து அந்த தேரை இழுத்து அவர்கள் தங்களுடைய சாதனையை நிகழ்த்தி கொண்டார்கள். அது வந்து ஐபிசி வானொலியிலும் டன்டிவியிலும் வந்து அதற்குரிய பேட்டி அந்த நேர்காணல் வந்து அந்த பாதிக்கப்பட்ட இளைஞன் வந்து ஒருதன் வந்து அதை கொடுத்ததை நீங்கள் அவதானித்திருக்கலாம். அதே காலம் 2018 அச்சுவேலியிலே வந்து இதை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சொல்லப்படுகிறவர்கள் படம் எடுக்கக்கூடாது என்பதற்காக இராணுவத்தை அழைத்து வந்து அதை தேர்ந்தெடுத்திருந்தார்கள். இது இப்போ இந்த 2018 நடக்குது. இப்போ 2016 ஒரு சம்பவம் நடந்தது. சர்வதேச ஓவிய போட்டி ஒன்று நடந்தது. தேவரையாளி இந்து கல்லூரியிலிருந்து ஒரு மாணவன் கிறிஸ்டன் என்ற ஒரு மாணவன் வந்து அந்த ஓவிய போட்டியில் தேர்வாகிறான். தேர்வாகி அவன் வந்து அந்த முதலாம் இடத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த பள்ளிக்கூட அந்த ஓவிய போட்டி நடத்தப்பட்ட இடத்திலே வந்து அவனுக்கு சொல்லப்பட்டது வந்து நீங்கள் 4 இடத்துக்கு சென்றிருக்கிறீர்கள். மகன் பொய்யன் வந்து மகிழ்ச்சியாகவே வந்து 4 இடத்தை பரிசை பெறுவதற்காக ஓவியம் கண்காட்சி நடக்கின்ற இடத்திலே போகிறான். அங்கு அந்த ஓவிய தான்கீரன் வரைந்த ஓவியத்துக்கு 3 இடம் போடப்பட்டிருக்கு. இவன் யாரோ வரைந்த ஓவியத்துக்கு 4 இடம் போடப்பட்டு இந்த பெயர் பிள்ளையினுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அவங்க கேட்டால் வந்து ஐயோ இந்த நான் இல்லை இந்த ஓவியங்கிறனா அது 3 ப்ரைஸ் போட்டிருக்கு. ஆரோக்கியன படத்துக்கு வந்து எனக்கு 4 ப்ரைஸ் போட்டு இந்த பேரை மாற்றி இருக்குது. இது நான் என்னுடைய ஒரிஜினல் ஓவியம் நான் கூறின ஓவியம் அதுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். வந்து அது ஏன் சொன்னால் வந்து அந்த ஓவிய போட்டியிலே அந்த பரிசுகளை வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் வந்து செய்த சதி என்று பின்னர் தெரிய வந்து அதற்காக பெரிய போராட்டம் நடந்தது. அந்த பள்ளிக்கூடத்தின் சார்பாக தேவையாளி இந்து கல்லூரியின் சார்பாக அந்த போராட்டம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து வன்னியில் வந்து மணற்குளம் என்கின்ற ஒரு பகுதி, அது நான் நேரே போய் பார்த்தேன். அந்த பகுதியில் வந்து 2019 தொடக்கம் வந்து அந்த மணல் குளத்தை வந்து ஒரு பக்கத்தை மூடிக்கொண்டு அதிலே வந்து ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது.
அந்த கோயிலை அப்போ அந்த கோயிலை சிறு சிறுதாக கட்டி இப்போ இந்த மணலை மூடி 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 அந்த குளத்தை மூடி மூடி அந்த கோயில் வந்து இன்றைக்கு 2019 கட்டப்பட்ட 24 ஆண்டுகள் ஆரம்ப இடத்துக்குள்ள வந்து அந்த கோயில் பெரிய கோயிலாக வந்துட்டு இந்த கோயிலை கட்டக்கூடாது இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் அவர்கள் அவர்கள் சொன்னால் தாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அந்த குளத்திலிருந்து தான் அந்த நீர் எடுத்து தாங்கள் தங்களுடைய வயல்களுக்கு பயன்படுத்துவதென்றும் அந்த அதனால் இதனால் வந்து இப்போ எங்களுக்கு அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுக்கக்கூடிய முடியாத சூழல் வந்திருக்கிறது. நாங்கள் பிரதேசபைக்கு விவசாய இலாகாவுக்கெல்லாம் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். இந்த கடித பிரதிகள் எல்லாம் காட்டினார்கள். ஆனால் யார் எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. எந்த பதிலும் எங்களுக்கு தரவில்லை. நாங்கள் கோர்ட்டுக்கும் போய் மனு கொடுத்துருக்கிறோம். அங்கே தவணைகள் எடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான முடிவும் தரவில்லை. நீங்கள் என்ன எங்களுக்கு இருக்கின்ற போது நாங்கள் ஊடகத்தின் ஊடாக வெளியில் கொண்டு போவோம். நீங்கள் அதற்காக போராடுங்கள். போராடாமல் எதுவுமே சரிவராது. நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள். இதை வந்து சட்ட ரீதியாக நாங்கள் இதை அணுகலாம் என்று நாங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தோம். அங்கே அந்த குளம் வந்து நாளுக்கு நாள் வந்து மண் போட்டு மெல்ல மெல்லமாக குளத்தை மூடி கோயில் கட்ட வேண்டிய தேவை இந்த எண்ணத்துக்கு வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வயல் அவருடைய வாழ்வை அவருடைய வாழ்க்கை வந்து அங்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்கள் இந்த விவசாயத்தை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அதிலே தண்ணீர் எடுக்க முடியாத ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வந்து 2021 வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பொன்னாலையில் வந்து ஒரு மாட்டு வண்டி சவாரி நடந்தது. அந்த மாட்டு வண்டி சவாரியிலே வந்து அங்கேயும் வந்து ஒரு இப்போ வந்து பத்திரிகையில் சொல்வார் குழு மோதல் என்று சொல்வார். ஊருக்கு ஊரில் வந்து ஏதாவது நடந்தால் சொல்லுவாங்க குழு. அது குழு மோதல் கிடையாது, அது சாதிய மோதல் தான். ஆனால் இவர்கள் அந்த குழு மோதல் என்று சொல்லி அதை மூடி மறைப்பார்கள். அது அதுவும் சில பத்திரிகைகள் தான் அது வரும், அநேகமான பத்திரிகைகளில் அது வராது. அப்போ அந்த அந்த பிரச்சனையில் கூட வந்து அந்த மாட்டு வண்டி பிரச்சனையில் வந்து ரெண்டு பகுதிகளுக்கு பிரச்சனை. இந்த மாடு சரியான முறையில் வந்து தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றதில் வந்து சண்டை வந்த சண்டையில் வந்து ஆதிக்க சாதி என்று சொல்லப்படுகிறவர்கள் வந்து 25-30 வீடுகளை போய் இராணுவத்தை அழைத்து கொண்டு போய் அந்த வீடுகளை எல்லாம் உடைத்திருக்கிறார்கள். இது வந்தது 2021 ஆகஸ்ட் மாதம் இது நடந்தது. ஆனால் இதுகள் வந்து எந்தளவுக்கு பெருமளவுக்கு இந்த எந்த விதமான செய்தியும் இந்த மாட்டு வண்டி பிரச்சனையை பற்றி எந்த செய்தியும் வெளியில் வரவில்லை. இப்படி வெளியில் வரா செய்திகள் நிறையவே இருக்கின்றது. இப்போது தான் வந்து மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறது. காரணம் வந்து குறிப்பாக சொல்ல போனால் வந்து இன்றைக்கு கன பிரச்சனைகள் வெளியில் வரதுக்கு காரணம் இப்போதுதான் வந்து யூடியூப் மாதிரியான ஊடகங்கள் எமது ஒடுக்கப்பட்ட சமூகம் சார்ந்தவர்கள் அதன் மீது அந்த சமூகம் மற்றும் கரிசனம் உள்ளவர்கள் வந்து சில யூடியூப்புகளை இயக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த ஆரம்பத்திய போதுதான் களை பிடுங்குவோம் என்று சாம் டேனியலுடைய மகன் ஒரு யூடியூப்பை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய நீங்கள் அவருடைய அந்த களை பிடுங்கல் களை எடுத்தல் என்ற தலைப்புகளை நீங்கள் போனீங்கள் என்று சொன்னால் நிறைய டாக்குமெண்ட் வந்து அதுக்குள்ளே அவர் நேரடியாக மக்களிடம் போய் கதைத்த விடயங்கள் மக்கள் நேரடியாக சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு என்னென்ன நடந்தது என்னென்ன நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவர் அதை யூடியூப்பில் வந்து வெளியிட்டிருக்கிறார். எஸ்டிஎன் என்கிற ஒரு நியூஸ் யூடியூப்பை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். அதுவும் வந்து இப்போது எங்கெங்காவது எங்கே இப்படியான பிரச்சனைகள் நடந்தால் வந்து அதை வெளியிலே கொண்டு வர வேறு நாங்கள் அது கங்காரை இன்னும் செய்வதற்கான இல்லை. அந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வர வேணும் என்று சொன்னால் இதை பூட்டி வைக்க இன்னும் கூட்டி கொண்டு போகுது. ஆகவே இதை வந்து வெளியில் கொண்டு வர வேணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இப்போ எஸ்டிஎன் என்கிற ஒரு யூடியூப்பும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் வந்து சில இப்படியான இடங்களை போய் இந்த விஷயங்களை என்பது அந்த வன்னிய மணக்குளம் பகுதியிலையும் வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக அந்த யூடியூப் சேனல் மூலம் நானும் போனேன் அவர்களோடு. அனுமான் அந்த நேரடியாகவும் அந்த மக்களுடைய கலந்த ஆசையை அவரோடும் பேசி கொண்டிருந்தேன். அதே போல் வந்து வட்டுக்கோட்டையில் நடந்த சம்பவம் வந்து முதல் வெளியில் கொண்டு வந்தது அந்த சாம் மாஸ்டருடைய அந்த யூடியூப் தான். முதலி கோயிலடி என்ற இடத்துல வந்து ஒரு இரண்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அந்த அவைந்த வேலியில் வந்து வளவில் வந்து வேலியில் வந்து குளவட்டி போட்டாங்கள் என்கின்ற ஒரு காரணத்தை வச்சு ஒரு 25 வீடுகள் அடித்து நொறுக்கி விட்டப்பட்டன. அந்த அதை நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். அது நண்பன் ராகவன் இருக்கிறார், அவரும் அதில் பொறுப்பாக இருந்து அந்த நாங்கள் அந்த வேலைகளை செய்து என்று அந்த அவ்வளவு விட்டப்பட்ட வேலிகள் உடைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் அதெல்லாம் நாங்களே எங்களுடைய புலம்பெயர்ந்த ஆக்கள்கிட்ட நிதி சேகரித்து அந்த வேலிகளையெல்லாம் நாங்களாக நடத்தி கொடுத்து அந்த சைக்கிள்களையும் திருத்தி கொடுத்தோம். அந்த அவருக்கு கைவட்டப்பட்டு இன்றைக்கு ஒருத்தர் கையில் வந்து விரல்கள் இல்லாமல் உயிர் தப்பி விட்டார். இன்னொரு கிழவனுக்கு வந்து மண்டையில் விட்டினார்கள். அவர் வந்து ஒரு மாதத்துக்கு பிறகு இறந்துட்டார். ஆனால் அவரது இறப்பு வந்து உடனடியாக வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யவில்லை. அது அந்த சமூகம் வந்து ஒரு அறிவியல்
பூர்வமாக அதை அது எதிர்கொள்ளாமல் அது வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படாமல் கொண்டு வந்து எரிச்சாச்சு. ஏன்னா இந்து முறைப்படி வந்து ஒரு இந்துக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்லி செத்தா வந்து அவங்க ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்க, அப்போ உங்களை முறைப்படி கொண்டு போய் எரிச்சு விடுங்கோவன் என்றால் எரிச்ச அப்புறம் என்ன போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியுமா, கிளற முடியுமா? அது கொலை இல்லை, அது சாதாரணமாக நடந்த மரணம். ஆனால் அவருடைய மண்டையிலே அது வந்து பட்டு அந்த மண்டைதான் இருந்து அதுக்குள்ள சளி பிடிச்சு அது ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அவர் சாகுறார். ஆனால் அது அந்த கேஸாக எடுக்கப்படையில்லை, அதுக்காக எந்த சட்டமும் வந்து முன்னுக்கு போகவில்லை. ஏன்னா சட்டப்படி முன்னுக்கு நடவடிக்கை எடுக்கிறது கூட அவர்களுடைய ஆற்றல் இன்மை இருந்திருக்கிறது. அதை நாங்கள் வந்து அதில் நாங்கள் தலையிட்டிருந்தோம், தலையிட்டு நாங்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்கு பொறுப்பேற்கிறோம். நாங்கள் நீ யாரும் நீங்கள் சட்ட முறைப்படி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதற்காக செய்தோம். இந்த கைவிட்டுப்பட்டவர் கடைசி நேரத்தில் வந்து அந்த வெட்டி அவர்கள் ஏதோ ஒரு பேரம் பேசி அதை அந்த சட்ட வழக்கிலிருந்து அதை மெல்லமாக அவர்களை வெளியேற்றி விட்டார்கள். அந்த வழக்கும் வந்து இப்போது அப்படியே கிடக்கிறது. அவர் வந்து வீரவிதமாக அவரை கையாண்டு விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் முதல் விசாரணை தந்தவர் நான் விடமாட்டேன் என்ற உயிர் போனாலும் நான் இதுக்கு எதிராக வந்து நான் என்றால் அது நிறைய அவர் சாதி சொல்லித்தான் போய் வெட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த போலீஸ் பதிவிலும் வந்து இது சாதிய தாக்குதல் தான் என பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாதிய தாக்குதல் தான் என பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அந்த ப்ரூவ் மட்டும்தான் அங்கே இருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து காரநகரில் வந்து மருதபுரம் என்கிற இடம், அது வந்தது இப்போ 4/2023 வந்து அந்த 4 சாதிய கொடூரம் நடந்தது. அது எங்கே என்னென்று சொன்னால் வந்து மருதபுரத்தில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஆக்கள் வந்து ஒரு ஆதிக்க சாதி என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வீதியால் தான் அவர்கள் அங்கால் போகக்கூடும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதா இருந்தானே, வேலையை பிறந்தானே, இந்த வீதியால் தான் போகணும். அந்த வீதியால் போகல இந்த குளத்துக்குள்ளே வந்து இவங்க வந்து பெடியங்கள் வந்து குளிச்சு கொண்டிருப்பாங்க. ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெடிகள் வந்து குளிச்சு கொண்டிருக்கும் போது அவர்கள் வந்து ஜங்கியை கரண்டி போட்டு அந்த பெண்கள் அதால் போய்களை தூக்கி எலும்பி 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 காட்டுறதாம். அதாவது அந்த கொச்சியான கேவலமான மொழிகளை வந்து அப்போ இவர்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து இப்படி இந்த அரியண்டத்தை தாங்க முடியாமல் வந்து ஊருக்குள்ளே வந்து சொல்லியிருக்குதல் இப்படி எங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கள் என்று சொல்ல அப்போ அவங்க போய் கேட்டிருக்காங்களே வேறு இப்படி அசிங்கப்படுத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு கலவரம் என்று வந்துட்டுது. அப்போ அந்த மக்களும் அப்போது வந்து அந்த மக்களிடம் இந்த இதே நாங்கள் போய் இந்த களையடுத்தல் நிகழ்வுகள் ஊடாக வந்து நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த மக்களை விசாரித்த போதும் அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள், நாங்கள் இனி அடிப்போம், நாங்கள் செத்தாச்சாகிறோம், ஆனால் எங்களை இவ்வளவு கேவலப்படுத்த வேண்டியதில்லை, இவர்கள் வந்து நாங்களே சாதிரியாக ஒடுக்கப்பட்டு விட்டோம், நாங்கள் விளிம்பிரையில் இருக்கிறோம் என்பதற்காக வந்து இவர்கள் வந்து இவங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதுவும் ஒரு முழுக்க முழுக்க ஒரு சாதிய பின்னணியை கொண்ட ஒரு பிரச்சனை தான் அது. அதுவும் இப்போது வந்து அதுக்கெல்லாம் போலீஸ் வந்து பேருந்து இப்போது வந்து அவர்கள் வந்து அதை தாங்கள் தவறுதலாக பேசணும், அந்த ஊர் மக்களில் ஒரு சிலர் வந்து அதை அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார்கள். மழை கடந்த 28/2022 வந்து முனீஸ்வரன் கஃபே, முனீஸ்வரன் கஃபேயில் வந்து இப்போ பக்கம் எல்லாருக்கும் தெரியும் வெள்ளந்தேர் சந்தியில் இருக்கிற முனீஸ்வரன் கஃபேயில் வந்து ஒருத்தர் தேத்தனி குடிக்க உள்ளே போயிருக்கிறார். அவரை உள்ளே விட இல்லை, ஏன்னா நான் தேத்தனியை குடிக்க வந்தனால ஏன் கலைக்கிறேன், இல்லை இல்லை நீங்கள் கிடைக்கூடாது ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி. ஆனால் அன்றைக்கு அவருக்கு துப்புரவு தொழில் இல்லை, அவர் வேறு எங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வேறு அலுவலாக போகிறதுக்கு தேத்தனி குடிச்சிட்டு போகணும் தான் தேத்தனி குடிக்கக்குள்ளே வந்தவர். ஆனால் அவர் துப்புரவு தொழிலாளி என்றால் அவர் என்ன சாதி அதை தெரியும் தான் எங்கள் ஊரில். அப்போ வந்தவர் அப்போ குடிக்கலாம் சாம் மாஸ்டர் பக்கத்தில் இருந்து குடிச்சிருந்துருக்கார். அப்போ அவர் சொன்னார், ஏன் தம்பி உங்களை தேத்தனை குடிக்க விடையில் என்று இல்லை நான் இந்த தெருக்கு அவை அதுதான் என்ன உள்ள விடையில்னு சொல்லி. அப்போ அவர் அந்த பிரச்சனையை அவர் வந்து வெளியில் சொல்லி பேருந்து அதை அரசாங்கத்துக்கு அறிவித்து பேருந்து அந்த அதை எப்படி செய்தார்கள்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுற சுகாதாரத்துறை வந்து அதை பார்த்து அவைக்கு ஒரு 7 அந்த கடையை வந்து முனீஸ்வரங்காவை வந்து 7 பூட்டப்பட்டது. இது வந்து ஒரு இப்போவும் வந்து தேத்தனிக்குட பிரவேசம்ன்றது வந்து கேள்விக்குரியாதான் இருக்குது. அதாவது அவர் ஒரு ரோட்டு கூட்டுறவர் அல்லது குப்பை கூட்டுறவர் என்கிற ஒரு காரணத்துக்காக வந்து ஒரு கஃபேக்குள்ளே தேத்தனுடைய விடாத ஒரு சம்பவம் இன்றும் நடக்கிறது என்பது ஆச்சரியப்படுவதற்கல்ல, இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நான் வரல,
ஆனால் என்னுடைய அனுபவத்திலே என்னுடைய கதையை கேட்டால் நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள். முதலாவது நான் 1955 பிறந்த நான் 1955 நான் 60 எங்கட வீட்டு பக்கத்தே உள்ள ஒரு பள்ளிக்கு என்னுடைய ஐயா நாங்கள் அப்பாவே ஐயா பள்ளிக்கு சேர்க்க குடும்பத்திலே மூத்த பிள்ளை சேர்க்க செல்லும் போது உங்களையெல்லாம் நாங்கள் இங்கே சேர்க்க மாட்டோம். கவர்மெண்ட் ஸ்கூல் அப்ப என்ன என்னுடைய ஐயா பள்ளிக்கூடத்திலே பிறகு ஐயா என்ன கொண்டு இதில் யார் சொன்ன தேவரியாளி பள்ளிக்கூடத்தை பற்றி சொன்னீங்களே அல்லவா, அந்த தேவரியாளி பள்ளிக்கூடத்தில் ஒரு 3 மைல் தூரம் நான் பிறந்த ஏழை, நான் சரியான ஏழை, சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதான் அப்ப கொண்டு அங்கே சேர்த்தாரு. இது முதலாவது சாட்சியம், சாதியத்துக்கு எதிரான முதலாவது சாட்சியம். அடுத்தது எனக்கு 2 பெட்டிகள் பொம்பளை பிள்ளைகள், அவர்கள் நல்லா படிச்சிருக்கிறார்கள், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், 2 நல்லா படிச்சிருக்கிறார்கள் சுவிஸிலே, சுவிஸ் யூனிவர்சிட்டியிலே. அப்போ நான் 2010 பிறகு மாப்பிள்ளை தேடுகிறேன் என்ற பிள்ளைகள் வந்து சுவிசைட் பொடிகள் தான் விரும்புகிறது, ஐரோப்பாவில் தான் விருப்பம் என்று மாப்பிள்ளை தேடிக்கொண்டு இருக்கும்போது நம்ப மாட்டிகள், உங்களை நான் நம்ப சொல்லவில்லை, கவலையாக சொல்றேன், 14 உயர் சாதி என்று சொல்லப்படுற, அதாவது மேட்டுக்குடி கீழ்ச்சாடு என்ற பதம், அதிலே 14 பேர் உங்கள் சாதி, நான் முதல் நான் என்னுடைய சாதியை சொல்லிவிடுவேன், பிரச்சனை இருக்கிறாத இல்லை என்ற பிள்ளைகளை இப்போ வாழ்க்கை பிள்ளை பிறகு சொல்லிவிடுவேன். 14 பேர் சுவிஸ், ஜெர்மனி, உங்களோட பிரான்ஸ், ஆஸ்திரேலியாவில் ஒரு கிறிஸ்டியன், லண்டன், 14 பேர் உங்கள் சாதிக்குள் நாங்கள் கல்யாணம் கட்ட மாட்டோம் என்று சொல்லி ஓடினார்கள். நான் சாட்சி, நீங்கள் சாதியம் இல்லை என்று யாருமே, ஆனால் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதை மறக்க இல்லை. அப்ப என் அனுபவத்திலே நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2016 உடுப்பட்டியில் படிக்க பாய்ஸ் ஸ்கூல் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே 2016 எம்ம சமூகத்தைச் சேர்ந்த ஒரு லேடி, அவதான் அந்த தகுதிகள் இருக்குது. அடுத்தது என்ன அந்த இது சொல்றது பேசப்பட்டதுலாம் சுத்தி சிமெண்ட் அந்த இடம் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்ற அந்த சமத்துவ புறமும் எனக்கு தெரியும், அதை நீங்கள் சொல்லிவிட்டீங்க. நல்லடக்கப்புறம் ஐயா அல்வாய் நோத்தில வடக்கிலே ஸ்ரீரங்க நாமி போய் அங்கே இருமோன்னு சொல்லி போட்டு செல் அட்டாக் செய்தவன், 80 பேர் கிடையாது செத்தவர், அறிஞ்சிருப்பீங்கள், அறியாட்டா விசாரிச்சுக்கணும், 80 பேர் செத்தவர்கள் அந்த அல்வாடக்கு கோயிலே, அது கிழக்கு முகப்பு வீதி, மேற்கு பக்கத்திலே அந்த முன்னோர முயல் சமூகம், அதாவது மற்றவங்களால் தாழ்நிலை சமூகம் என சொல்லப்பட்ட சமூகம் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் அந்த கூற அவர்கள் தான் இந்த கோயிலுக்கு அதுக்குள்ளால வரக்கூடாது என்று அறப்பணியளவு திருண்டாமச்சுவர் கட்டினது எப்ப கட்டினார்கள், 2009 பிற இல்லை, 9 முதல் நீங்கள் என்னோட வாங்கோ, நான் அந்த சுவரை கூட்டிக் கொண்டே காத்திருக்கிறேன், நீங்கள் என்னோட வாங்கோ அந்த சுவரை நான் கூட்டிக் கொண்டே. அப்ப சாதியம் இல்லை என்று நீங்கள் யாரும் கூறாதேங்கோ, ஆனா சில நேரம் இந்த சாதியம் பற்றி அந்த அதாவது பையன் வெள்ள போல பாதிக்கப்பட்டார் சொல்லும் போது மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும், அதை கேட்கறது ஜீரணிக்கிறது கஷ்டமே, ஆனா உண்மையை யார் அதான் வரலாறு பேசப்பட வேண்டும், சமய வரலாறோ இயக்க வரலாறோ அல்லாட்டால் இன முரண்பாடோ அல்லாட்டால் சாதிய முரண்பாடோ வரலாறுகள் பேசப்பட வேண்டும் எப்பவும், அது மறக்க முடியாது. இதையும் சொல்லி முடிக்கிறேன், 1965 நான் சின்னப்படியன் வில்லுண்டி மாயனுடைய ஆர்ப்பாணத்தில் இருக்கல்ல,
படைக்கப்படுகின்ற தேவையை மட்டும் இந்த இடத்துல நீங்க நினைவில் கொண்டு இதை பேசினா இதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கான பதில மட்டும் நீங்க சொல்லிருங்க. இந்த இடத்துல இந்த தலைப்பு இந்த ஆய்வு எதுக்கு திருப்பட்டி கலைமதி கிராமத்தில் அந்த மயானம் பற்றிய பிரச்சனை மற்றும் வந்து அச்சுவல்ல தேர் எடுத்த பிரச்சனை நான் இதை சொல்ல ஒரு விஷயம் வந்து நான் இந்த ஊர் அச்சுவலி அச்சுவலி பிரச்சனைகளை வந்து அந்த அச்சுவலி பிள்ளையாக இல்லை வந்து தேர்தலுக்கும் சாதிக்கும் சம்மந்தப்படலை. அது வந்து ஒரு பெரியதா சிறியதா பிள்ளை அந்த விருதுக்குள்ள வந்து பெரியதா என்ற மகனுக்கு தான் அந்த கோயில் உரிமை. அவர் வந்து லண்டனுக்கு போயிட்டார். இப்போ ஒரு கொஞ்ச காலம் வந்து வேறொரு சமூகத்தை சேர்ந்தேன். அப்போ பார்த்துருக்கேன் நீங்கள் சாதி பிள்ளைகள் ஒரு தவசிய சமூகம் நான் அவர்கிட்ட படித்தேன். அவர் தான் அந்த ஒரு ஒன்பதுகளில் வந்து சத்தியமூர்த்தி என்று சொல்லி அவர் தான் கோயிலை வச்சு பராமரித்து கொடுத்தார். பிறகு வந்து அவர் வந்து இந்த காணி கோயில் உரிமை அவர்கிட்ட கொடுக்க வந்து ஸ்ரீதா இந்த மகன் வந்து அவர் வெளிநடத்தணும் அவர் நடத்தி கொண்டு கேட்கலாம் வந்து அவர் கோயில் எடுத்துகிட்டு நடத்தி கொண்டு கேட்கலாம் வந்து கோயில் சண்டுகர் லண்டனில் இருந்து திரும்பி வந்துட்டார். அவைக்குள்ள வந்து பிரச்சனை பட்டு கேஸ் போனது. லண்டனில் இருந்தவருக்கு வந்து கோயில் வழக்கு தீர்ந்தோடனே வந்து அவர் வந்து தன்னோட இருந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்டோட இருந்த இந்த செல்வாக காட்டோல் பண்ணதுக்காக கொண்டு வந்து ஆமியை கொண்டு வந்து தேரெடுத்தவர். அதுதான் அங்கே உண்மையான பிரச்சனையை தவிர அங்கே வந்து அந்த சாதி ஒன்றும் இல்லை. அதே இடத்துல வந்து சொல்கிறேன் அந்த கோயிலை வந்து தெற்கு பக்கமாக நூறுங்கிட்டு போனீங்கிறதுனால வந்து இப்போ 99 வந்து ஓயாதலை இடமும் நடக்கக்குள்ள கைதறிஞர்கள் இடம் வேண்டு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை இருந்தாக்கள் வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி வெள்ளமாக்கள் அந்த இடத்துல ஆக்கண்டாது கூட உள்ள வந்து வெள்ளமாக்கள் இடம் வைத்து வந்த அங்கேருந்து வந்த பல சமூகத்தை கொண்டு வந்து இறுத்தி போட்டு அவருக்கு தேவையான அத்தனை உதவிகளும் சாப்பாட்டிலேருந்து எல்லாம் செய்து கொடுத்து அவர் திருப்பி சுமூகமான கைதறிக்கு போய் போகும் வரைக்குமான சகல உதவிகளும் வந்து அங்கே இருந்தவங்க தான் செய்து கொடுத்தவங்க அந்த இடத்துல வந்து சாதி பார்க்க நன்றி. என்ன மட்டும் வந்து சாரி இது என்ன சிறுப்பட்டி மயானம் சிறுப்பட்டி மயானம் பண்ணதை வந்து செல்லம் கதிர்காமனுக்கும் மற்ற சிவி செந்தில் வேலும் வந்து செய்த ஒரு அரசியல் செல்லம் கதிர்காமன் வந்து ஏற்கனவே காணியை சொல்ல இருந்த ஏரியா வச்சுட்டு காணியை வாங்கி போட்டார். இங்கே தான் வந்து சொல்லையை பற்றி சண்டை பிடிக்க வழி இல்லை. என்ன செய்யறது உடனே சாதி பிரச்சனை நீங்கள் உண்மையான நீங்கள் ஒரு மனச்சாட்சி இல்லாமல் வந்தால் அறிஞ்சிருப்பீங்க அந்த பிரச்சனை உண்மையை சொல்லி நீங்க நன்றி தோழர்களே. இது உண்மையில தோழர் தேவதாசன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. இலக்கிய சந்திப்பு குழுவினருக்கும் மிகுந்த நன்றி இந்த தலைப்பை தெரிவு செய்தது. இந்த இலக்கிய சந்திப்பு இலக்கிய சந்திப்பினுடைய மரபை தெரிந்தவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சில இந்த வேலை புதுசாக வந்தவர்களுக்கு அது சம்பந்தமான அனுபவமின்மை காரணமாக சில கருத்துக்கள் முன்வைத்திருக்க முடியும். அதுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அது வந்து என்னென்றால் இப்போ இலக்கிய சந்திப்பு எப்பவும் இலக்கியத்தை மாத்திரம் பேசுகின்ற ஒன்றாக அதனுடைய மரபு வரவில்லை. அது தொடர்ச்சியாக ஜனநாயக விரோத போக்குகளுக்கு எதிரான சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பதிவு செய்கிற ஒன்றாக இது வந்திருக்கு. அந்த வகையில் பெண்களுடைய பிரச்சனை விளிம்பினுடைய பிரச்சனை சாதிய பிரச்சனை எல்லாமே சமூக பிரச்சனை எல்லாத்தையும் பதிவு செய்கின்ற ஒன்றாக இந்த 51 இலக்கிய சந்திப்பும் தொடர்ச்சியாக வந்திருக்கு. அது அது எல்லாருமே பெருவாரியானவர் இங்கே வந்து அதை புரிஞ்சு கொண்டிருப்பார்கள். புதியவர்களுக்கு அதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை என்றதால் நாங்கள் அதை சொல்லிக்கொண்டு அடுத்த தாண்டு என்னென்னு சொன்னால் எனக்கு ஒரு சில கருத்தான் இருக்குது. குறிப்பாக அந்த தலைப்பு சம்பந்தமாக என்னுடைய வேண்டுகோள் ஒன்றாக மட்டும் நான் இதை வைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னால் இப்போ தலைப்பு வந்து கல அனுபவம் இலங்கையில் சாதியம் வந்து சொல்லி இது வந்து பொதுவாக இங்கே உள்ள தொழில்கள் எல்லாருக்குமாகவே ஒரு வேண்டுகோளாக வந்து வைக்கிறேன். இப்போ இலங்கையில் சாதியம் வந்து சொல்லிட்டு நாங்கள் திருப்பியும் வெறுமனே யாப்பாணத்தை பதிவு செய்கிறத மாத்திரம் ஒரு வழிமுறையாக நாங்கள் இது இதுக்கு மட்டுமல்ல இந்த விஷயத்துக்கு மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களுக்கும் நாங்கள் பேசும்போது அதுக்குள்ளே மட்டும் மையம் கொள்வது அவ்வளவு நல்லது இல்லை. இப்போ நாங்கள் இப்போ நேற்று நாங்கள்
கழிச்ச மலையகம் சம்பந்தமான அந்த தலைப்புலையும் அதான் பிரச்சனை. இப்போ நம்ம பாருங்க தொடர்ச்சியாக மலையகம் மலையகம் நாங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் மென்டாலியே நாங்கள் அந்த மத்திய மலைநாட்டு ஜியோகிராஃபிக்குள்ளேயே இருந்ததால் அதுக்கு வெளியில் இருந்த மக்கள் வந்து இந்த சிங்கள சமூகம், தமிழ் சமூகம், மலையக சமூகம், இது எல்லா முஸ்லீம் சமூகம் எல்லாத்துக்கும் அப்பால் இருந்து ஒரு மக்களை இவ்வளவு காலம் புறக்கணித்து கொண்டு அதை அறியாமல் அதை பற்றி பதிவு செய்யாமலே வந்து கொண்டிருக்கிறோம் வந்து கொண்டு இருந்திருக்கிறோம் என்ற அந்த உண்மையை இப்பயாவது நாங்கள் அறியணும்னு நான் வந்து பதிவு செய்கிறேன். அதே மாதிரி தான் இந்த இந்த விஷயம் இப்போ வெகுஜனன் எங்களுக்கு குறிப்பிட்டது போல் இப்போ அந்த இதை பதிவு செய்து கொண்டு வரீங்க. வெகுஜனனுடைய சாதியம் அதுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி இலங்கையே சாதியம் அதுக்கு எதிரான போராட்டம்னு பதிவு செய்யும் போது அவர் இலங்கையை பதிவு செய்யலை. அவர் அதிகமாக அதில் பெருவாரி யாழ்ப்பாணத்து மையமான கொண்ட விஷயங்களை பதிவு செய்கிறார். கொஞ்சம் கிழக்குக்கு போகிறார், சிங்கள சம்பந்தமாக கொஞ்சம் வைக்கிறார், மலையகம் பற்றி பெருவாரி இல்லை. அதுபோல் ஒட்டுமொத்த சாதிய அமைப்பையும் அவர் இது பண்ண இல்லை. அப்போ இலங்கையில் இது வந்து தமிழ் மொழியில் மாத்திரமல்ல, இது ஆங்கில மொழியில் சிங்கள மொழியில் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மிக சின்னதும் பெரியதுமான பெரு நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கு இந்த சாதியம் பற்றிய நூல்கள். ஆனால் இந்த எந்த ஒரு நூலும் முழுமையாக இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா சிலோன் என்று இப்போ அது பிரைசாயனுடைய நூல் உங்களுக்கு தெரியும், அது ஒரு சாதியம் சொந்தமான ஒரு பைபிள் மாதிரி இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்ற எல்லா ஆய்வாளர்களையும் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான நூல். அந்த நூல் கூட ஒட்டுமொத்த அது சிலோன் என்று சொல்லி சொல்லிட்டு அது ஒட்டுமொத்த இலங்கையர்களுடைய இலங்கை சாதியத்தை அவர் வந்து பதிவு செய்யலை. ஆனால் தான் அது ஆஃப்கோர்ஸ் அதுதான் இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான நூல். இவ்வாறு இருக்கிற அதே தவறுகளை நாங்களும் தொடர்ச்சியாக செய்ய தேவையில்லை என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு கண்ண மாதிரி ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். மற்ற இது இலங்கை என்று நாங்கள் சொல்லி சொல்கிற எந்த ஒரு தலைப்பு எடுத்தாலும் தயவு செய்து அது இலங்கையை பிரயோஜனப்படுத்துங்கள், முழுமையாக பிரயோஜனப்படுத்துங்கள், அல்லது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அதான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கருத்தை மட்டும் நான் அதை சொல்லி நினைக்கிறேன். இந்த சாதி பிரச்சனை வந்து உண்மையில் மெருகூட்டப்படு சாதி பிரச்சனை இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லி முந்தைய ஆகக்கூட இருந்தது, இப்போ குறைஞ்சாண்டு வருது. தேசிய போராட்டம் ஆரம்பித்த கட்டத்தில் அதை நிறுத்தணும்னு சொல்லி அதற்காக போராடின இயக்கம் இருக்குது, இயக்கங்கள் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் சரியாக தான் நடந்தது. இப்போ 2009 பிறகு கொஞ்சம் வளர்ந்துருக்கேன் இல்லையாண்டு. ஆனால் இந்த சாதி பிரச்சனை ஒழியணும்னு சொன்னால் தம்பி சொன்ன மாதிரி தேவதா சொன்ன மாதிரி மதம் இதுக்குள்ள வருது. நான் தயாருக்கேன், மதத்தை அழிக்க நான் தயார், எனக்கு எந்த மதமும் தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் வழியா மதம் எந்த மதமும் தேவையில்லை, மதம் இல்லாமல் உயிர் வாழலாம், அது தேவையில்லை. சரி, அப்படி ஒரு கருத்தை நினச்சுமா பொதுவாக வைக்கிறஸ். அடுத்தது அந்த மதில் பிரச்சனை தேவதாஸ் சொன்னது போது எனக்கு அந்த வீடியோ கிடைச்சது. நானும் அந்த இடத்துல நின்றனால் நான் போய் பார்த்தேன், தேவா போயிட்டு உங்களோட விசாரிச்சேனா அது இது கிள்ளியாண்டு இல்லை. ஆனால் எல்லாமே மெருகூட்ட கூட வருது, எல்லாம் கண்ணை காதை வச்சு கொஞ்சம் கூட்டப்படுது. இருக்கு சாட்சி பிரச்சனை நடந்தாங்க. அந்த மதில ரெண்டு பிரச்சனை இல்லை, நான் முடிக்க முடிக்க ரெண்டு பிரச்சனை உங்களுக்கு இந்த செல்வினன் சொல்லி அங்கே இருக்கிற கொஞ்சம் தனித்தான் இருப்பேன். சரி, செல்வினை சந்திச்சினான், அவரோட ஒரு ஒரு கனிஷனோட நடத்தி போட்டு அவரை வீட்டை போயிட்டு இந்த பிரச்சனை கேட்டால் அவருக்கு அப்படி ஒன்றும் இல்லை, நான் கழிப்பிடன்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் அப்படியே வந்தால் மோட்டர் சைக்கிளில் வந்து அதே இடத்தை பார்த்து அந்த கோயில் அந்த மதுர பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க, பார்த்து பண்ணிக்க ஒரு சின்ன கடை ஒன்று போட்டு யாருக்கு அந்த கெடுகாட உள்ளுக்கு நாங்கள் நிற்கலாம் அப்படி சின்ன கடை. அப்போ அவட்ட கேட்டோம், இந்த கோயிலில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பொங்க இல்லாட்டி கோயிலுக்கு உள்ளே விட நீ அங்கே விட மாட்டேன்னு கேட்டு நாங்கள் ஐயா நாங்கள் வந்து அதை போய் செய்யலாம்னு ஒன்று சொன்னோம். அது கொஞ்சம் பொடியை நின்றுட்டு நாங்கள் போனோம். அதை நீங்களே வந்த நீங்கள் படமனையும் நடத்துகிறீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். நான் சொன்னேன் இப்படி ஒரு ஆள் வந்து இந்த உண்டை அவங்க பேரை சொன்னேன் அப்படி சொல்லி எல்லாம் காய்ச்சி வரும் அவங்க சொல்லி காய்ச்சாங்க. அங்கால சேர்ச்சிருக்கு உண்மை. ஆனால் அந்த மாதிரில நீ சொன்ன 15 உயரம் உண்டு, அதெல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கட்டி அந்த சிவர் ஒரே மடத்துல போறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த இங்க கோயில் பக்கத்துல நான் நின்று பாக்கிக்க சாதாரண மதங்க உயரம் தான் இருக்கு. அப்ப இங்க பள்ள மண்டபடியதான் அங்க நின்று பாக்க அந்த உயரம் இருக்கு. ஒன்று அத நான் துண்டா இல்லையான்னு சொல்லிட்டேன். எல்லாமே அதிகப்படியாக கூட கதைச்சு கதைச்சு ஒரு அரசியலுக்காக அங்கே உள்ளவர்கள் இந்த சாதி பிரச்சனை கொஞ்சம் தூண்டுறார்கள், நாங்களும் தூண்டப்படுறோம், நீங்களும் கொஞ்சம் தலைத்தோம்னு சொல்லி நின்று கதைக்கிறதும் வந்து அதுவும் ஒரு அரசியல் இருக்குது. அண்ணன் தான் சொன்னார் தன்னுடைய மக்களுக்கு கல்யாணம் பேசிக்க பிரச்சனை சொல்லி அண்ணன் நான் எந்த சாதியும் நான் கேட்கல. ஆனால் அண்ணன் தன்னுடைய சாதியிலிருந்து கீழே உள்ள சாதிக்கு அவரே ஓமாட மாட்டார். நான் கொடுப்பேன் நடந்துருக்கீங்க.
சாதியம் பத்தி தேவதா சொன்ன விஷயத்தை இருக்கு ஆனா இல்ல இருக்கு ஆனா குறைய இருக்கு ஆனா இப்படிதா ரெண்டு சொல்றதின் ஊடாக நீங்க என்னத்தை சொல்ல வாரீங்கன்றது விளங்குது இல்ல அடுத்து இங்க நான் கடைச்ச முடிய மாட்டே நீங்க பேசாம இருங்க அது பிரச்சனை சொல்லுங்க அடுத்து புகலிடத்துல சாதி இல்ல 11 மாப்பிளையா பாத்தீங்க கட இங்க இந்த முதலாவது ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிற சாதிய இந்த இந்த Facebookல இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 3 வருஷத்துக்கு முதல் புஷ்பராணி அக்காவில அவ ஒரு 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 போட்டோ சம்பந்தமா இன்னொரு பெண்ணுடன் முரண்பட்ட நேரம் அந்த பெண்ணுக்காக புஷ்பராணி அக்காவுக்கு சாதி சொல்லி பேசின இளைஞர்கள் இன்றும் இருக்கிறார்கள் நடக்கிற அரவாசி சண்டை இப்ப கொஞ்சம் குறைவு அதுல அடிப்படையை பார்த்தா சாதியா இருக்கும் ஒரு பெட்டையும் படியும் லவ் பண்ணும் பெட்ட வேற சாதியா இருக்கும் படியும் வேற சாதியா இருக்கும் அப்ப அந்த குரூப்கள் எல்லாம் இருக்கு தானே அங்க அது பட்டு கொத்தெல்லாம் நடக்கும் ஊர்ல ஒரு ஒரு ஏரியாவில் நாங்க இருக்கிற ஒரு ஏரியாவில் நாங்க வீடு பார்க்கக்குள்ள சொன்னாங்க அங்கே போறீங்க ஏ நடுக்க அது இன்னார் ஏரியா சாதி இல்லை இங்க புகலிடத்துல சாதி இல்லைன்னு சொல்லும் முதல் நீங்க இளைஞர்கள் ஜோசிங்க இங்க எவ்வளவு பிரச்சனை இந்த இளம் பிள்ளையா சந்திக்குது இந்த சாதியால என்ன திருமணங்கள் காதல் இந்த காதலிச்சு நீண்ட காலத்துக்கு காதலிச்சு அதுக்கப்புறம் சாதி தெரிய வந்து பிரிஞ்சு நஞ்சு முடிச்சு தற்கொலை செய்த எத்திரியோ கதைகள் இங்க இருக்குது புகலிடத்துல இருக்கு உங்களிடத்துல எந்த வகையான சாதிய உணர்வும் சாதிய பிரிவும் இருக்குன்றத வந்து நீங்க உங்களோட மனதிலே வச்சுக்கிறீங்க என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுது நீங்க சொல்றீங்க அந்த சாதி இந்த பிரமாட்டமே நீங்க இந்த சாதி அந்த சாதி இந்த சாதின்னு சொல்லி நீங்க வகைப்படுத்துறீங்க அதே நேரத்தில் பாஸ்கரனும் வந்து அப்படியான ஒரு வகைப்படுத்தலை வச்சுக்கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்க சாதியத்தை வச்சுக்கொண்டும் நீங்க சாதியத்தை வந்து குறையா பேசுறதா இல்ல சாதி எப்படி நடக்கல இந்த சம்பளம் எப்படி நடக்கல சொல்றீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் சொல்ல ஆக்கள் கதைச்சு கொண்டு கேட்கல இப்படி வந்து குதிரைகள் மாதிரி இடக்கட பாஞ்சு இவர் கதைச்சு கொண்டு இருக்கேக்கல தொடர்ந்து கமெண்ட் அடிச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் நிறுத்த வேணும் இது வந்து ஒரு கிழமை கையத்துறது ஆர்டர்ல எல்லாருக்கும் ஈக்குவலான சான்ஸ் தேவதாஸ் சொன்னதும் மற்ற தேவதாஸ் சொன்னது வந்து தன்னுடைய இல்லை மற்ற அங்கே உள்ள மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மக்கள் குழு தான் வந்து அதை சொல்லுது இப்போ நீங்களும் சொல்கிறீங்க வந்து அது திரிபடுத்தப்பட்டது அப்படி நடக்கலன்னு சொல்லி சொல்கிறீங்க சொல்லுங்க புரியுங்க அப்படியே சொல்கிறீங்க ஆனால் தேவதாஸும் மற்ற நாங்கள் அங்கே சாம் மாஸ்டரும் வந்து போய் களத்தில் ஆய்வு செய்யக்க வந்து சாம் மாஸ்டரும் தேவதாஸும் தனியாக கிடைக்கல அந்த கிராமமே வந்துட்டு கிடைக்கிற அந்த காட்சியை தான் நாங்கள் ஆதாரமாக வச்சு முன் வச்சுக்கிறோம் சரியா ஆனா இப்படி நடக்கிறதுன்றத வந்து எங்களுக்கு ஆதாரம் வச்சுன்னா அதுக்கு அதுக்கு எதிர்ப்பா நாங்க தகவல்களை சொல்றோம் ஆனா இப்ப தம்பி நீங்கள் வந்து பாஸ்கரனும் வந்து நீங்கள் இந்த சாதி அல்ல இந்த சாதி என்று அந்த அடையாள பிரிவினையை நீங்க உங்கள் மனதில் வச்சுக்கொண்டு நீங்கள் இதுக்கு எதிராக வந்து நீங்க எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க ஒரு
தெரியும் இன்றைக்கு
அதுக்குரிய சட்ட நடவடிக்கை என்ன, எப்படி எடுத்தோம், எப்படி அடையிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து வர்ற சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன். முதலாவது 77 ஆண்டு கலவரம் நடந்து தமிழர்கள் கைகால் வெட்டப்பட்டு அனுராதபுரத்திலிருந்து ட்ரெயினில் வந்து இறங்கியிருக்கிற அதே நேரம் சூறாவத்த சுண்ணாகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள குடிசைகள் ஆதிக்க சாதியினரால் அதே ஆகஸ்ட் 1977 எரிக்கப்பட்டது. 1983 கலவரத்தின் போதும் அது நடந்தது புத்தூரில். இதுதான் எங்களோட பாரம்பரியம். உண்மையாக நாங்கள் பலர் நம்பியிருந்தது மற்றது அது இப்போ வெளியில் பார்க்க ஒரு மேலோட்டமாக பார்க்க அது உண்மையாக போல தெரிந்தது. இந்த போர் வந்து இந்த தேச விடுதலை போர் இந்த ஏற்றத்தாழ்வுகளை லெவல் பண்ணும். ஆக்கள் எல்லாம் ஓடி சிறுவரை அப்படிங்கிற உண்மை என்ன இந்த வெள்ளாளங்கள் என்னென்றால் காலில் சப்பாத்தை போட்டு போட்டு ஓட்டு போட்டாங்கள் பிளேனில் போய் வெளிநாட்டுக்கு போகணும். அப்போ அதை என்ன செய்ததுன்றால் இங்கே எல்லோரும் இருக்கிறாங்க எனவே அந்த கோயில் கட்டுறதுக்கு அதை என்ன செய்ததுன்றால் யாழ்ப்பாணத்தில் இது யாழ்ப்பாணத்தை பற்றி தான் காயம் ஒரு குடித்தரங்கள் குடி அமர்வில் ஒரு வேறுபாடுகளை ஏற்படுத்தியது. இது அங்கே மீதம் இருக்கிற யாழ்ப்பாணத்தை அர்த்தம் இந்த வட்டுக்கோட்டையில் தேவதாசன் சொன்ன அந்த கைவட்டப்பட்டது அதில் என்னென்னா அந்த ஒரு வீட்டில் இருக்கிடம் இளம் வேளாளர்கள் ஒவ்வொரு நாளும் தின்று கழித்து குடிச்சு போட்டு அன்றைக்கி தொழில் இல்லை வெளிநாட்டிலேருந்து காசு வருது. அப்போ அவை அந்த தலித் பையங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு போகிறது இப்போ அவர்களில் தங்கி இல்லை அவையின் அவையின் வயலில் வேலை செய்தேவே இங்கே பேரண்டா வேலை செய்கிறாங்க அவங்கள வேலையாள வேலையத்தில் சைக்கிளால் இழுத்து விழுத்தி அடிக்கிறது வெடுகளும் நடக்கிறது அதனால் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சாதி பிரச்சனை இதுக்கு ஆனால் குறைச்சிட்டது என்று சொல்கிறீங்க. வெயிட், உண்மையாக நாங்கள் திரும்பி போய் வரமுடிய போய் பார்க்கல அது இன்னொரு விதத்தில் விகாரமாயிருக்கு. அந்த போர் இந்த போக்கும் அதனுடைய ஒரு கன்ட்ரிபியூட்டிங் அதுக்கு கன்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. சரியோ நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் வேளாளர்களுடைய நம்பர் அங்கே குறைஞ்சிட்டது ஆனால் அவங்க தங்களுடைய ஆதிக்க நிலையை விட தயாரில்லை இன்னும் இருக்கிறாங்க. ஏமான இதில் அதெல்லாம் அந்த அந்த ஜேசிபியை விட்டு வடம் இழுத்தது ஜாமி காரணம் பிடிச்சி வடம் இழுத்தது எல்லாம் அதெல்லாம் மெருகூட்டப்படையில் தெரியுந்தானே உங்களுக்கு அது உங்களுக்கு தெரியுந்தானே அது மெருகூட்டப்படாத கதைகள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது அவங்கள் வந்து சேடம் இழுக்கிறார்கள். இப்போ சேடம் இழுத்து போராடுறாங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு எதிராக. மற்றது நான் கூட போய் போய் பார்த்துக்கல ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலையும் ஒரு சின்ன ஒரு கல்வி அறை பெற்று ஒரு கிளாஸ் ஒன்று உருவாகி வருது. ஆனால் இன்னும் அந்த நிலைமை இந்தியா மாதிரி இல்லை. அவர்கள் வந்து தங்களை தலித்தண்டோ ஒடுக்கப்பட்ட மக்களோ மீண்டும் வந்து போர்னு பாதிப்பாலையோ இன்னும் தெரியாது அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி பொலிட்டிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணி போராடுற லெவலுக்கு இல்லை. மறுபடியும் தலித் முன்னாடி வந்து இங்கே இருந்து செஞ்சுரிஸ் நூற்றாண்டுகள் காலமாக ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் வந்து பணத்திலையும் அதுலேயும் இதை குறையத்தான் இருக்கிறார். இதை இங்கே இருந்து பிரான்ஸ்லேருந்து அங்கே போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறோம் நீங்கள் கலைக்கிறீங்கள் நீங்கள் எல்லாம் சொல்லி அப்படி ஒன்று நடக்கும். மிகவும் மோசமான உங்களுக்கு தெரியாது கூட்டத்தில் எப்படி நடக்கிறது நீ உனக்கு கொமெண்ட் இருந்தா சேருக்கு சொல்லு நான் உங்களுக்கு சொல்றேன். மாதிரி ஒரு மோசமான ஒரு ஸ்லாட் ஒரு சாயம் பூசின கொமெண்ட் விடக்கூடாது. இப்ப உண்மையா பல்வேறு ஒரு வித்தியாசமான விகாரமான வள லெவல்ல சாதி திருப்பி முழு உருவாக்கம் செய்யப்பட்டது. இந்த இது சாதி பிரச்சனை வந்து அரசியல் நோக்கம் தான் அவ்வளவுதான் நான் சொல்றேன். பேசுங்க
மிகவும் ஒரு ஆழமான ஒட்டுமொத்தமான எந்த வகையான போராட்டங்களை நான் தேசிய போராட்டங்கள் உட்பட சொல்றேன், தேசிய போராட்டங்கள் உட்பட பாதிச்சு கொண்டிருக்கிற தொடர்ந்து பாதிச்சு கொண்டிருக்கிற அது பின்னாடி தள்ளி கொண்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயத்த நாங்கள் இன்னும் சீரியஸா பார்க்க தொடங்கணும். சாதிய சமூகம், நான் சாதி என்ற மாத்த பார்க்கிறேன், சாதி சமூகம் மட்டும் இல்லை, நான் சொல்றேன், தனக்குள்ள இனம் பெருகினால் தான் அது இனம். அப்ப தனக்குள்ள மட்டுமே இனம் பெறுகிறது பெரு சாதியா இனமா? அப்ப எத்தனை இனம் இருக்காங்க? இது தகராட்டி தமிழம் இப்ப நான் தமிழத்திட்ட பக்கத்துல தான் கிடைக்கல, அப்படி இருந்த போது இது வந்து இவ்வளவு தனிச்சிருக்கு. தான் கேட்டு நான் அவர் சொன்னவர் குண்டியில் அடி போட்டு தீக்கிற பிரச்சனையை தம்பிவுது, இது அவங்களோட மூளைக்கு எல்லோரும் அடி போட்டு. ஸோ அவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் இது யாருக்கும் தெரியாதண்டல்ல. அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற அரசியல் போக்குகளுக்கு ஏற்ப இது தனியாக போராட்ட தேசியத்துக்கு பதிலாக இப்போ அங்கே இருக்கிறது சமரச தேசியம். சமரச தேசியத்துக்கு சாதியம் அவசியமாக பாதிக்கப்படுற ஒருதன் வந்து தனக்கு என்ன பாதிப்பு நடக்குதுன்றதும் அதுக்காக அணிதிரன்றதும் அதுக்கான அமைப்புகளை உருவாக்குறதுன்றதும் இலங்கையில புதிய விஷயம் அல்ல. எல்லா இனங்களும் எல்லாரும் பாதிக்கப்படுற இளைஞர்களை உருவாக்கிடும். சிறுபான்மை தமிழர் மகாசபை இருந்தது, இரண்டாம் மொழிக்கு போய் இந்த இயக்கம் இருந்தது. அதுக்கு பிறகு தமிழர் தேசிய விடுதலை போராட்டம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த அமைப்புகள் எதுவுமே அங்கு செயல்படலை. இன்றைக்கு திரும்பி அதற்கான தேவை ஒன்று நோக்கி அது போய்கொண்டு இருக்குது. இதை என்னை பொறுத்தவரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இதை அந்த எப்படி சொல்றேன், முற்போக்கான ஒரு தேசியத்தை சிதைக்காமல் அதை கட்ட முடியும் என்றால் எல்லாருமா சேர்ந்து என்ற கடைசி கேள்வி நீங்கள் ஏன் தீவிடுக்கல? சந்தர்ப்பத்துக்கு நன்றி. ஆசிரியர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாரிடையே நடந்தேன்னு சொன்னதுல 2009 யுத்தத்துக்கு பிறகு 2014 வரை இலங்கையில் போயிருந்து வேலை செய்கிறதுல இந்த சம்பவங்களை நான் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறேன். அதாவது வந்து மயிலாடு பாடசாலையில் நஞ்சூட்டப்பட்டதில் இருந்து தேர்தலில் இருந்து நவமதி அப்பாயின்மெண்ட் வரை கடைசியில் வந்து அவர் 4 லட்சம் அப்பாயின்மெண்ட் பிரின்சிபலாக இருக்கணும், கடைசியாக 4 மந்தான் இருந்தவா 3.5 லட்சம் நாங்கள் கேஸ் போட்டு அலைஞ்சினாங்க. ஹியூமன் ரைட்ஸ் போய் போயிருந்தோம், அதில் நான் பங்கெடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். தம்பியை சின்ன பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து எங்களை தமிழ் இன போராட்டம்ன்றது வந்து முதலாக தமிழ் காலத்தில் சார்பிக்கப்பட்டது 1942 அதுக்கு பிறகு தமிழில் கேட்டு இப்போ 72 தனி தமிழில் வந்து அவதரிங்க கோரிக்கையை வச்சு இன்றைக்கு வரையும் போராடி இல்லை. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட பிரச்சனை 4000 வருஷம் வேலை அனுபடுது. எவ்வளவு கேவலம் நாங்கள் இன்றைக்கு இன்னும் போயிட்டு அவர் நீ வேணும் சொல்லி கொடுக்குறது கேவலம் இல்ல. இதுக்கு இந்த தமிழ் தலைமைகள் 75 வருஷம் தமிழ் தலைமைகள் வந்து எங்களை ஆண்ட தலைமைகள் அதை இயக்கங்களா இருந்தா கொடுத்தி இன்னைக்கும் கொல்லன் கழட்டி வண்ணார் பண்ணேன் பேரில் வச்சுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறதான வலிவகத்திருக்கு. இன்னும் அதோட மாத்திரத்துக்கு கொடுத்தி அட்லீஸ்ட் ஒரு தண்டை ஊரை சொல்றது கொடுத்தி துணிவிலாம் இல்ல. 17 பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது 1970 இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அந்த இன்னைக்கு போய் பாருங்க புத்தூர்ல பஞ்சசீகம் அது தமிழ் பேர் இல்லை.
அது எழும்பாமல் வந்து வேற யார் என்ன பட வருவாங்களோ இந்த போறாங்க இந்த வரலாறு இல்லாமல் அழிக்கப்பட வேணும்னு ஒரு எல்லாம் சமுதாயம் எழும்பி போய் அவங்களை சொல்லுங்க இதுதான் டிஃபெண்ட் பண்ணாங்க எஸ் இந்த புலம் கிடக்குது முதல் இதை உடைப்போம் இதை உடைக்காம அடுத்த கட்டத்துக்கு எப்போ நகர மாட்டினு வேற வேற தலைவர்கிட்ட பேச்சுலேயே சொல்லிட்டேன் ஆகவே இலக்கிய உரையாட மட்டும்தான் இவரோட இருக்கிறது அதோண்டு அவர்கிட்ட கேட்ட கேள்வி இன்னும் அந்த பதில் சொல்லி இதுல ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க எளிய சமுதாயம் இங்க அதாவது மூன்றாவது தலைமுறை இங்க வர்றத கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன முதல்ல கல்யாணத்துக்கு பிள்ளைய என்ன ஜாதின்னு கேட்கறவங்க சொல்லி கொடுக்கறத விட அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த ஒரு எழுத்தாளர் கரும்புயிலன்ற ஒரு சிறுகதையில அப்படி ஒரு ஒடுக்குமுறையான கதையை எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுபாசக்தி என்றவர் கரும்புயிலன்ற ஒரு தொகுப்புல கரும்புயிலன்ற சிறுகதையை எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் சொல்றேன் டானியல் என்றவர் வள்ளி என்ற ஒரு சிறுகதையை 73 ஆம் ஆண்டு 72 ஆம் ஆண்டு எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல அந்த இலக்கியத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, அதுக்கு பிறகு இந்த இலக்கிய கூட்டத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இந்த இலக்கிய கூட்டம் சந்திப்பு என்னது நடக்குதுன்றதை தெரியுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஜாதி வேணுமா ஜாதி வேணும் இது குடும்ப வாழ்க்கை. இது இலக்கிய சந்திப்புல பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்ன்றதை கொடுங்க, அதைத்தான் நாங்க சொல்ல வந்தோம். மத்தபடி இந்த எளிய சமுதாயம் வந்து எந்த ஒரு தெளிவு இல்லாம வேண்டிய இல்லை. போராட்டமும் இது எங்களுக்கு வேற நாங்க பிரிச்சு பார்த்தோம். இதெல்லாம் உங்களையும் படிப்போம் தான் இன்னொரு நூலையும் படிப்போம். அப்படியான எழுத்தாளர்கள் அந்த கதைகளை சமுதாய கதைகளை சமுதாய சம்பவங்களை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. கற்பனையா இருக்கட்டும் புனைவா இருக்கட்டும் அது வேற அதைத்தான் சொல்றோம். எழுத எந்த ஒரு மைண்ட் செட்டோடையும் கதைங்கலாம்
இந்த இஷ்யூவுக்கு நம்ம இருந்த 30-35 வருஷத்துக்கு வந்தவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய இந்த சாதி பிரச்சனைகளை பற்றி நான் அவைக்கு வந்தது படித்து கொடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவு விஸ்தாரங்களும் விஷயங்களும் பிரச்சனைகளும் கிட்டத்தட்ட முக்காவாசி தெரியும். இப்போ உழவையும் கேட்டு கொடுத்துருக்கு நான் இந்த நடந்த இந்த ஒரு மணி நேரம் ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட தலை சுற்றி விழுற அளவுக்கு இருந்தது. இந்த யாழ்ப்பாணத்தை கூட பட்டக்களப்பை இடைக்க கேட்குறீங்க வெட்கமாக இவ்வளவு இலக்கிய